ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூண்டு மிளகு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து ஒரு ফুল பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து ஒரு புளி ஊற வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வறுத்து பொடி பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, அப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு, ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய். ஸோ இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுக்க போகிறோம். இப்போ இந்த பூண்டை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு துண்டு பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பருப்பெல்லாம் பொன்னிறம் மாற அளவுக்கு வறுக்க போகிறோம். இப்போ ஒரு கச்சட்டி எடுத்து அதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கச்சட்டி இல்லைனாக்க ஒரு பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் கடுகு தாளிக்கிறேன். இப்போ கடுகு வெடிக்கும் பொழுது இந்த உரிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் இதில் போட்டு ஒரு நிமிஷம் வதக்குறேன். இப்போது பூண்டு வதக்கி ஒரு நிமிஷம் ஆயிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சது ஆட் பண்ணிக்கிறோம். நீருக்கு கரைச்சிக்கணும், ஏன்னா நம்ம இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணும்போது கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்து வச்சதை பொடி பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இது வந்து நல்லா ஒரு 7-8 நிமிஷம் புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். இப்போ குழம்பு கொதிச்சு 8 நிமிஷம் ஆயிடுத்து. பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுத்து. முன்னாடி நம்ம நீருக்க தான் புளியை கரைச்சோம், பட் இந்த வறுத்து பொடி பண்ணதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா திக்காகிடுத்து. ஸோ இது வந்து வேணும்னாக்க ஒரு ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுத்து. இது சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டாக்க சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.